டெல்லியில் வெளுத்து வாங்கும் கனமழையால் நகரின் பல பகுதிகள் வெள்ளக்காடாக மாறின. தாழ்வான இடங்களை மழைநீர் சூழ்ந்ததால் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. ஆறாக மாறிய சாலைகளில் வாகனங்கள் தட்டு தடுமாறி சென்றன. பல சுரங்க பாதைகளை மழை வெள்ளம் மூழ்கடித்தது. உத்தரப்பிரதேசத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையால் ஆறுகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. அத்தோடு கங்கை நதியின் நீர்மட்டம் கடுமையாக உயர்ந்துள்ளது. இதனால் கரையோர பகுதிகளில் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் மெயின் புரியில் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பெண்கள் உடல் நசுங்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 16 வருட பழமையான கட்டடம் என்பதால் மழைக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் மேற்கூரை இடிந்து விழுந்ததாக போலீசார் தெரிவித்தனர். மிசோரமில் கனமழையின் போது ஏற்பட்ட நிலச்சரிவில் கவுன் புயலில் புதிதாக கட்டப்பட்ட ரயில் நிலையம் இடிந்து விழுந்து தரைமட்டமான காட்சிகள் வெளியாகியுள்ளன. வடகிழக்கு மாநிலங்களில் கடந்த ஒரு வாரமாக பெய்து வரும் தொடர் மழைக்கு பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மிசோரமில் ஏற்பட்ட நிலச்சரிவில் புதிதாக கட்டப்பட்ட ரயில் நிலையம் இடிந்து விழுந்தது. குஜராத் மாநிலம் துவாரகாவில் வெள்ளத்தில் சிக்கிய 4 பேர் விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டனர். குஜராத்தில் பெய்து வரும் பேய் மழைக்கு அங்குள்ள நீர்நிலைகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக துவாரகா வெள்ளத்தில் தத்தளிக்கும் நிலையில் வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். மத்திய மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருப்பதாக வானிலை மையம் அறிவித்துள்ளது. இது அடுத்த 3 நாட்களில் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் 4 தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதேபோல் சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் பருவமழையை எதிர்கொள்ள அரசு தயாராக இருப்பதாக அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் 95% நிறைவடைந்துள்ளதாகவும், எவ்வளவு மழை பெய்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு முன்னேற்பாடுகள் செய்துள்ளதாகவும் கூறினார். 2025 பொங்கல் விழாவுக்கு வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கு 100 ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி பொங்கல் பண்டிகைக்கு 1,77,64,476 சேலைகளும் 1,77,22,995 வேட்டிகளையும் உற்பத்தி செய்வதற்கான அனுமதியை வழங்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழக சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களையும் உடனடியாக நிரப்ப வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பல அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர் மற்றும் செவிலியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதால் நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சை கிடைப்பதில்லை என குற்றம் சாட்டினார். சென்னையில் Formula 4 கார் பந்தயம் நடத்த எந்த தடையும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கார் பந்தயம் நடத்த எதிர்ப்பு தெரிவித்து பாஜக மாநில செய்தி தொடர்பாளர் பிரசாத் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம், மருத்துவமனை மற்றும் ரயில் நிலையம் செல்பவர்களுக்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்படக்கூடாது என கூறி கார் பந்தயம் நடத்த அனுமதி அளித்தார். மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகளை விரைந்து துவங்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் மத்திய சுகாதாரத்துறை செயலர் எழுத்துப்பூர்வ அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கட்டுமான பணிகள் எப்போது நிறைவடையும் என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை செப்டம்பர் 24 தேதிக்கு ஒத்திவைத்தனர். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற டிஜிபி சுனில்குமார் நியமிக்கப்பட்டதை ரத்து செய்யக்கோரி அதிமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மற்றும் காவல்துறையின் நலனை கருத்தில் கொள்ளாமல் உள்நோக்கத்தோடு இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட்டதாக மனுவில் கூறப்பட்டுள்ளது.
சண்டாளன் என்ற வார்த்தையை பயன்படுத்தியது தொடர்பாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமார் மீது வழக்கு பதிவு செய்ய மாநில SC ST ஆணையம் உத்தரவிட்டது. காவல் நிலையத்தில் புகார் பதிவு செய்யாததால் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி SC ST ஆணையத்தில் மனு அளிக்கப்பட்டது. அதன் பேரில் சீமான் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய மாநில SC ST ஆணையம் உத்தரவிட்டது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து தமிழகம் முழுவதும் 3வது நாளாக அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்து தரக்குறைவாக பேசியதாக குற்றஞ்சாட்டி அண்ணாமலையின் புகைப்படங்களை அடித்து கிழித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மேற்படிப்பிற்காக லண்டன் சென்றதை அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார். ஆடுகள் வகுப்பறையில் பாடம் படிப்பது போல் வீடியோவை எக்ஸ்தலத்தில் பதிவிட்ட அவர் அண்ணாமலையை மறைமுகமாக கிண்டல் செய்துள்ளார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக உள்ளாரா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு விரைவில் எதிர்பாருங்கள் என அமைச்சர் மூர்த்தி பதிலளித்தார். மதுரையில் தோக்கு பெருமாட்டி கல்லூரியில் மாவட்ட நிர்வாகம் சார்பாக கல்விக்கடன் சிறப்பு முகாமை அமைச்சர் மூர்த்தி தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். மாமல்லபுரம் அருகே அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்கச் சென்ற போது விளைநிலத்தில் உள்ள பயிர்களை மிதித்து சேதப்படுத்தியதாக விவசாயி ஒருவர் தொடர்ந்த வழக்கில் VCK தலைவர் திருமாவளவன் செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். இதனையடுத்து வழக்கு விசாரணையை அக்டோபர் 1 தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். BEd படிப்புக்கான வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழக பதிவாளர் ராமகிருஷ்ணன் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். இதையடுத்து புதிய பதிவாளராக ராஜசேகரை நியமித்து உத்தரவிட்ட உயர்கல்வித்துறை இதுகுறித்து விசாரிக்க விசாரணை குழுவையும் அமைத்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் புரட்டாசி மாத வைணவ கோவில்களுக்கான கட்டணமில்லா ஆன்மீக பயண திட்டத்திற்கு மூத்த குடிமக்கள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டணமில்லா ஆன்மீக பயணத்தில் 1000 குடிமக்கள் அழைத்து செல்லப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேர் விடுதலை செய்யப்பட்டனர். ஜூலை 23 கைதான 9 மீனவர்களில் 7 பேர் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் இருவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. படகு ஓட்டுநர் ராபர்ட் என்பவருக்கு 1 ஆண்டு சிறையும் ஹரிகிருஷ்ணன் என்பவருக்கு 18 மாதம் சிறையும் விதிக்கப்பட்டுள்ளது. நடிகை மினு முனீர் என்பவர் அளித்த பாலியல் புகாரின் பேரில் பிரபல மலையாள நடிகரும் கேரள மாநிலம் கொல்லம் தொகுதி மார்க்சிஸ்ட் MLAவுமான முகேஷ் மீது ஜாமீனில் வர முடியாத குற்றங்களின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதேபோல் மலையாள நடிகர் ஜெயசூர்யா மீது கேரள போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மலையாள நடிகை மினு முனீர் அளித்த பாலியல் பலாத்கார புகாரில் பிரபல நடிகரும் கொல்லம் தொகுதி மார்க்சிஸ்ட் MLAவுமான முகேஷை வரும் 3ஆம் தேதி வரை கைது செய்யக்கூடாது என எர்ணாகுளம் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. மேலும் முகேஷின் மனு மீதான விசாரணையை 3ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். பாலியல் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து மோகன்லால் தலைமையிலான மலையாள நடிகர் சங்க நிர்வாகிகள் கூண்டோடு ராஜினாமா செய்தது கோழைத்தனமான நடவடிக்கை என நடிகை பார்வதி திருபோத்து விமர்சித்துள்ளார். ஊடகங்களை சந்தித்து விளக்கமளிக்கும் பொறுப்பில் இருக்கும் சங்க நிர்வாகிகள் அதனை தட்டி கழித்து விலகி செல்வது எவ்வளவு கோழைத்தனமானது என வினவியுள்ளார். தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு டெல்லி மேஜர் தயான்சந்த் தேசிய மைதானத்தில் உள்ள அவரது சிலைக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்திய ஹாக்கி உலகின் ஜாம்பவான் மேஜர் தயான்சந்த் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்தியாவின் தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு தமது தற்காப்பு கலை திறமையை வெளிக்காட்டும் பழைய வீடியோ ஒன்றை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ளார். இந்திய ஒற்றுமை நீதி பயணத்தின் போது தினமும் ஜியூ ஜிட்சு தற்காப்பு கலை பயிற்சியை தாம் தங்கியிருந்த இடங்களில் மாலை நேரத்தில் எடுத்துக்கொண்டதாக ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். பெண்களின் பாதுகாப்பில் மத்திய அரசுக்கு எந்த அக்கறையும் கிடையாது என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். செங்கோட்டையில் ஆற்றிய உரையில் பலமுறை பெண்களின் பாதுகாப்பு குறித்து பிரதமர் பேசினாலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார்.
பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் கொலைக்கு நீதி கேட்டு போராடும் மருத்துவர்களை தாம் மிரட்டியதாக கூறுவது முற்றிலும் தவறு என மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் பாஜகவினர் பொய் பரப்புரை மேற்கொள்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா மாவட்டத்தில் கட்டுப்பாட்டு எல்லையில் நடந்த 2 என்கவுண்டர்களில் 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. குப்வாரா மாவட்டத்தில் எல்லையை ஒட்டியிருக்கும் ஷம்ஷு மாச்சில் உள்ளிட்ட இடங்களில் பயங்கரவாதிகள் ஊடுருவ முயற்சிப்பதாக கிடைத்த தகவலைத் தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது. பாகிஸ்தான் உளவாளிகளால் நாட்டின் மிகவும் பாதுகாக்கப்பட்ட ராணுவ ரகசியங்கள் கடத்தப்பட்டதாக பதிவான வழக்கில் 7 மாநிலங்களில் NIA அதிகாரிகள் சோதனை நடத்தினர். குஜராத், கர்நாடகா, கேரளம், தெலங்கானா, உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் ஹரியானாவில் 16 இடங்களில் சோதனை நடத்தப்பட்டதாக NIA வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பராமரிப்பு பணிகள் காரணமாக பாஸ்போர்ட் சேவை இணையதளம் அடுத்த 5 நாட்களுக்கு இயங்காது என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த நாட்களில் மண்டல பாஸ்போர்ட் அலுவலகங்களில் வழக்கமாக நடைபெறும் ஆவண சரிபார்ப்பு நேர்காணல்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கோடீஸ்வரர்களில் முகேஷ் அம்பானியை பின்னுக்கு தள்ளி கௌதம் அதானி முதலிடத்தை பிடித்துள்ளதாக 2024 ஹுருன் இந்தியா கோடீஸ்வரர்கள் பட்டியலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கௌதம் அதானிக்கு 11.6 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புக்கான சொத்துக்கள் இருப்பதாக ஹுருன் இந்தியா நிறுவனத்தின் நிறுவனரும் தலைமை ஆராய்ச்சியாளருமான அனஸ் ரஹ்மான் ஜூனை தெரிவித்துள்ளார். திருச்சூரில் தன்னை வழிமறித்த பத்திரிகையாளர்கள் மீது மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி திருச்சூர் நகர போலீஸ் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார். அதன்படி தன்னை காரில் ஏறவிடாமல் தடுத்ததாக சுரேஷ் கோபி அளித்த புகாரின் அடிப்படையில் திருச்சூரில் உள்ள கிழக்கு காவல் நிலையத்தில் பத்திரிகையாளர்கள் மீது FIR பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கேரளா போலீசார் தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் 9 பேரை கொன்றதாக கூறப்படும் ஓநாயை வனத்துறையினர் பெரும்பாடுபட்டு பிடித்து கூண்டில் அடைத்தனர். ஒரே ஒரு ஓநாய் மட்டுமே மனிதர்களை கடித்து கொன்றதாக முதலில் கூறப்பட்டாலும் இந்த மனித வேட்டையில் மேலும் பல ஓநாய்கள் ஈடுபட்டுள்ளதாக அவற்றை பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர். டெல்லி ஜகத்பூரி பேருந்து நிறுத்தத்தில் நின்ற பேருந்து திடீரென தீப்பிடித்து எரிந்த நிலையில் அதில் பயணித்த 40 பயணிகளும் உடனடியாக இறங்கிவிட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் கொழுந்துவிட்டு எரிந்த தீயை அணைத்த நிலையில் பேருந்து முழுவதும் எரிந்து சேதமானது. உத்தரப்பிரதேசத்தில் சமூக வலைதளங்களில் பதிவிடப்படும் கருத்துக்களை நெறிப்படுத்தும் வகையிலான புதிய கொள்கைக்கு முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் அரசின் நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் செயல்படும் சமூக வலைதள செயற்பாட்டாளர்கள் அதிகபட்சமாக மாதம் 8 லட்சம் ரூபாய் வரை வருவாய் ஈட்டும் வகையில் விதிகள் வகுக்கப்பட்டுள்ளன. பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் VIP சலுகைகளை அனுபவித்த குற்றச்சாட்டுக்கு ஆளான கன்னட நடிகர் தர்ஷன் வேறு சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். நீதிமன்றம் அனுமதி வழங்கியதை அடுத்து அவர் பெல்லாரி சிறைக்கு மாற்றப்பட்டார். தர்ஷனுடன் சேர்ந்து சர்ச்சையில் சிக்கிய மற்ற 3 நபர்கள் மைசூரு சிறைக்கு மாற்றப்பட்டனர். சர்ச்சைக்குரிய வகையில் IAS தேர்வில் வெற்றி பெற்ற பூஜா கேத்கரை கைது செய்யக்கூடாது என்ற இடைக்கால தடை உத்தரவை டெல்லி உயர்நீதிமன்றம் செப்டம்பர் 5ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. இந்த வழக்கில் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் தாக்கல் செய்த பதிலை ஆய்வு செய்ய கூடுதல் அவகாசம் தேவை என பூஜா கேத்கரின் வழக்கறிஞர் கேட்டுக்கொண்டார். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு நடக்கவுள்ள 2ஆம் கட்ட தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டது. செப்டம்பர் 25ஆம் தேதி நடக்கும் 2ஆம் கட்ட தேர்தலில் 26 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடக்கும். 2ஆம் கட்ட தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய செப்டம்பர் 5ஆம் தேதி இறுதி நாளாகும். ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டியின் YSR காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாநிலங்களவை MPக்கள் 2 பேர் கட்சியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளனர். இவர்களின் ராஜினாமாவை மாநிலங்களவைத் தலைவர் ஜெக்தீப் தங்கர் ஏற்றுக்கொண்ட நிலையில் இந்த இருவரும் விரைவில் தெலுங்கு தேசம் கட்சியில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. தெலுங்கு தேசத்திற்கு தற்போது மாநிலங்களவையில் MPக்கள் யாரும் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது.
இந்தியாவில் சண்டிபுரா வைரஸ் பாதிப்பு கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிக வேகமாக பரவி வருவதாக உலக சுகாதார மையம் எச்சரித்துள்ளது. குஜராத்தில் 4 முதல் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சண்டிபுரா வைரஸ் தொற்று பரவி வருகிறது. கொசுக்கள் பூச்சி வகைகளால் பரவும் இந்த வைரசுக்கு குறிப்பிட்ட சிகிச்சை முறை மற்றும் தடுப்பு மருந்து என எதுவும் இல்லை. வங்கதேச அவாமி லீக் கட்சி தலைவர்களில் ஒருவரான இஷாக் அலிகான் பன்னா என்பவரின் அழுகிய சடலம் மேகாலயாவில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பாக்குமர தோட்டத்தில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் கிடப்பதாக வந்த தகவலை அடுத்து அங்கு சென்று பார்த்தபோது சடலத்தின் அருகில் இஷாக் அலிகான் பன்னாவின் வங்கதேச பாஸ்போர்ட் கிடைத்ததாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மத்திய பிரதேச மாநிலம் கட்னி ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள காவல் நிலையத்தில் சிறுவனையும் அவனது பாட்டியையும் போலீசார் சரமாரியாக தாக்கிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக காவல் அதிகாரி ஒருவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள நிலையில் ASP தலைமையில் விசாரணை நடத்தப்படும் என SP அபிஜித் குமார் ரஞ்சன் தெரிவித்துள்ளார். ஈரோடு, சேலம், திருச்சி, நெல்லை ஆகிய மாவட்டங்களில் செயல்பட்டு வரும் இந்தியன் பப்ளிக் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்தியன் பப்ளிக் பள்ளிக்கு காலை 8 மணி அளவில் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வெடிகுண்டு வைத்திருப்பதாக தெரிவித்து போனை துண்டித்துள்ளார். பின்னர் அது புரளி என தெரிய வந்தது. தமிழ்நாட்டில் 9479 பாலங்களை ஆய்வு செய்து பழுது நீக்கவும் நெடுஞ்சாலைத்துறை பணியிடங்கள் குறித்து ஆராயவும் 5 பேர் கொண்ட குழு அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. முதன்மை இயக்குநர், கட்டுமானம் மற்றும் பராமரிப்புத்துறையின் தலைமை பொறியாளர் உள்ளிட்ட 5 பேர் அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளது. $4,000 கோடி வங்கிக் கடன் மோசடி வழக்கின் அடிப்படையில் சுரானா நிதி நிறுவன இயக்குநர் மீது அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்ய மறுத்துவிட்டது. அடிப்படை வழக்கு ரத்து செய்யப்பட்டது என்பதற்காக அமலாக்கத்துறை வழக்கை ரத்து செய்தால் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் நோக்கமே சிதைந்துவிடும் என கூறி மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர். 6 பேரை கொலை செய்த வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட ஆட்டோ சங்கரின் சகோதரர் ஆட்டோ மோகன் முன்கூட்டியே விடுவிக்கப்பட்டு விட்டதாக தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட ஆட்டோ மோகனை முன்கூட்டியே விடுவிக்க கோரி அவரது மனைவி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் அரசின் பதிலை பதிவு செய்து கொண்ட நீதிமன்றம் வழக்கை முடித்து வைத்தது. அரியலூர் மாவட்டம் மேலக்குடிக்காடு கிராமத்திற்கு சாலை மற்றும் பேருந்து வசதி வேண்டும் என நியூஸ் தமிழ் வாயிலாக பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் ஜெயங்கொண்டம் MLA கண்ணன் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியுள்ளார். தார் சாலை அமைப்பதற்கும் பேருந்து இயக்குவதற்கும் என்னென்ன இடர்பாடுகள் உள்ளன என்பது குறித்து அவர் விளக்கம் அளித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு வந்த தம்பதியினரிடம் தங்க நகைகளை அபகரித்த புகாரில் காவல் ஆய்வாளர் கீதா கைது செய்யப்பட்டார். தனது கணவரிடமிருந்து விவாகரத்து கேட்டு அபிநயா என்ற பெண் காவல் நிலையம் சென்ற நிலையில் 102 பவுன் நகைகளை கைப்பற்றிய கீதா அதனை திருப்பிக் கொடுக்காமல் காலம் தாழ்த்தியுள்ளார். இந்த புகாரின் கீழ் கீதா கைது செய்யப்பட்டார். கரூர் மாவட்டம் வெள்ளியணை அருகே சாலை அமைக்கும் பணியின் போது ஏற்பட்ட தகராறில் திமுக நிர்வாகியை தாக்கியதாக ஊராட்சி மன்ற துணைத்தலைவர் சிவக்குமார் கைது செய்யப்பட்டார். திமுக கிளை செயலாளர் லோகநாதன் தனது பட்டா நிலத்தின் மீது சாலை போட வேண்டாம் என கூறியதால் ஊராட்சி மன்ற துணைத்தலைவர் சிவக்குமாருடன் வாக்குவாதம் ஏற்பட்டது. திருந்தி வாழ நினைக்கும் தன் மீது போலீசார் மீண்டும் மீண்டும் பொய் வழக்கு பதிவு செய்து துன்புறுத்துவதாக பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய நபர் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கையை அறுத்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். கொக்கரகுளத்தைச் சேர்ந்த அருண்குமார் மீது 2 ஆண்டுகளுக்கு முன் போடப்பட்ட வழக்கு ஒன்றில் வாய்தாவுக்கு ஆஜராகும்படி சம்மன் அனுப்பப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் குடுவாஞ்சேரி அருகே பழுதுபார்க்கும் பணியின் போது மின்சாரம் தாக்கி மின்கம்பங்களில் ஊழியர்கள் இருவர் துடிதுடித்தபடி தலைகீழாக தொங்கும் பதைப்பதைக்க வைக்கும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் துரிதமாக செயல்பட்டு இருவரையும் உயிருடன் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். 13 ஆண்டுகளாக பகுதி நேர ஆசிரியர்களாக பணியாற்றி வரும் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி விழுப்புரத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நகராட்சி திடல் மைதானத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் திமுக தேர்தல் அறிக்கை 181 நடைமுறைப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர்.
இரண்டு மாதமாக சம்பளம் வழங்காததை கண்டித்து விழுப்புரம் நகராட்சி பகுதி நேர துப்புரவு பணியாளர்கள் நகராட்சி அலுவலகம் முன்பு சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் காவலர்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. முறையான ஊதியம் வழங்க வலியுறுத்தி கோவை இஎஸ்ஐ மருத்துவமனை தூய்மை பணியாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிங்காநல்லூர் பகுதியில் செயல்பட்டு வரும் இஎஸ்ஐ மருத்துவமனையில் தனியார் மூலம் துப்புரவு பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். அவர்கள் தங்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தை மேலாளர்கள் எடுத்துக் கொள்வதாகவும் தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டினர். நெல்லை மாவட்டம் கஸ்தூரி ரங்கபுரம் கிராமத்தில் கல்குவாரி அமைப்பதற்கான மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் குவாரி வேண்டாம் என கூறிய நபருக்கு எதிராக குவாரிக்கு ஆதரவாக பேசிய நபர்கள் ஆவேசமானதால் பரபரப்பு ஏற்பட்டது. குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒருவர் பேசும் பொழுது குவாரி ஆதரவாளர்கள் கூச்சலிட்டதால் போலீசார் அவர்களை எச்சரித்தனர். சென்னை செங்குன்றம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த ஹூண்டாய் ஐ டென் கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காரின் என்ஜின் பகுதியிலிருந்து புகை வந்ததை கண்டவுடன் உரிமையாளர் கலையரசன் மற்றும் அவரது நண்பர்கள் காரை விட்டு கீழே இறங்கியதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடந்து வருகிறது. மதுரையில் அரசு பேருந்து ஒன்று சாலையில் அளவுக்கு அதிகமாக புகை கக்கியபடி சென்றதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். எதிரே வரும் வாகனங்கள் தெரியாமல் ஒருவருக்கொருவர் இடித்துக் கொள்ளும் வகையில் ஆபத்தான முறையில் பயணம் செய்யும் நிலை ஏற்பட்டது. பேருந்தின் என்ஜினுக்கு ஆயில் போதிய அளவு பயன்படுத்தாமல் இயக்கியதால் புகை வெளியேறியதாக போக்குவரத்து துறை விளக்கம் அளித்துள்ளது. திருவள்ளூர் அருகே இயங்கும் மண் குவாரியில் இருந்து மண் அள்ளிச் செல்லும் லாரிகளால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அரசு அனுமதித்துள்ள அளவை விட கூடுதல் அளவில் மண் ஏற்றி செல்வதாகவும் ஒரே நேரத்தில் ஏராளமான வாகனங்கள் செல்வதாலும் சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். பாதுகாப்பு விதிகளை பின்பற்றாத கல்குவாரியை மூட உத்தரவிடக் கோரிய வழக்கில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பதில் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தென்கொடிப்பாக்கம் கிராமத்தில் பாரத் மைன்ஸ் என்ற நிறுவனம் விதிமுறைகளை பின்பற்றாமல் குவாரியை நடத்துவதால் கிராம மக்கள் ஆபத்துகளை சந்திப்பதாக அசோக் குமார் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். தென்காசி மாவட்டத்தில் சுற்றுலா தலமான பழைய குற்றால அருவியை வனத்துறையிடம் ஒப்படைக்கும் முடிவுக்கு எதிராக திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தென்காசி புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பழைய குற்றால அருவியை வனத்துறையிடம் வழங்குவது குறித்த எந்த அறிவிப்பும் முறையாக வெளியிடப்படாததை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. கோவை மாவட்டம் அன்னூரில் மக்களுடன் முதல்வர் முகாமை நடத்த எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்த விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிப்காட் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளில் மட்டும் நில பத்திரப்பதிவு செய்யப்படுவதில்லை என கூறப்படுகிறது. இதற்கு கண்டனம் தெரிவித்து பொதுமக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட கால்வாய்களில் தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. 3.5 மீட்டர் அகலத்திற்கு அதிகமாக உள்ள கால்வாய்களில் ஆகாய தாமரைகள் மிதக்கும் கழிவுகளை அகற்றும் பணியில் சென்னை மாநகராட்சி ஈடுபட்டுள்ளது. திருப்பத்தூர் அருகே சொந்த மாமாவை கத்தி முனையில் கடத்தி 1 கோடி ரூபாய் கேட்டு பேரம் பேசி பின்னர் 12 லட்சம் ரூபாய் பணம் பறித்த வழக்கில் அவரது மைத்துனர் உள்ளிட்ட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். இடையம்பட்டி நடுவூரைச் சேர்ந்த தியாகராஜனை 10 பேர் கொண்ட கும்பல் கடத்தி சென்று பணம் கேட்டு தாக்கியதாக கூறப்படுகிறது. போலீசாரின் விசாரணையில் மைத்துனர் அரவிந்தன் கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்டது தெரிய வந்தது. கோலமாவு விற்பனை செய்வதாக கூறி வீட்டை வாடகைக்கு எடுத்து ரேஷன் அரிசி பதுக்கி வைத்து 900 மூட்டை அரிசியினை கடத்த முயன்ற நபரை அப்பகுதி மக்கள் மடக்கி பிடித்தனர். சென்னை ஜாபர்கான்பேட்டை பகுதியில் தங்கியுள்ள மதன் என்பவர் பல்வேறு இடங்களில் உள்ள ரேஷன் கடைகளில் தினந்தோறும் 200 கிலோ ரேஷன் அரிசியினை திருட்டுத்தனமாக வாங்கி வந்து வீட்டில் பதுக்கி வைத்ததாக தெரிகிறது. பண்டிகை காலம் தொடங்குவதையொட்டி தேனி மாவட்டம் போடியில் மட்டை உரிக்கப்பட்ட தேங்காய் டன் ஒன்றுக்கு 28,000 ரூபாய் முதல் 29,000 ரூபாய் வரை விற்பனையானது. கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து விலை சரிவை சந்தித்து வந்த தேங்காய் தற்போது விநாயகர் சதுர்த்தி, பண்டிகை சீசன், சுபமுகூர்த்த தினம் போன்றவற்றால் விலை உயர்ந்துள்ளது.
திருப்பத்தூர் மாவட்டம் புதுக்கோட்டை கிராமத்தில் போதை தலைக்கேறியதில் ஒருவர் கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. தனக்கோட்டி நகரைச் சேர்ந்த ஸ்ரீதர் என்பவர் தனது நண்பரான வெங்கடேசன் என்பவருடன் கிணற்றின் அருகே மது அருந்திக் கொண்டிருந்தார். இந்நிலையில் ஸ்ரீதர் 2 நாட்களாக வீடு திரும்பாத நிலையில் கிணற்றில் அவரின் சடலம் மிதந்துள்ளது. வெங்கடேசனிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் உஞ்சனை பிரிவு பகுதியில் ஒரே நாளில் அடுத்தடுத்து ஏற்பட்ட 2 விபத்துகளின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. வாகனங்கள் வருவதை கவனிக்காமல் சாலையை கடக்க முயன்றவர்களால் விபத்து ஏற்பட்ட நிலையில் அப்பகுதியில் வேகத்தடை அமைக்க மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பஞ்சாபில் உடல்நலக் குறைவால் உயிரிழந்த ராணுவ வீரர் ராஜேஷின் உடல் வேலூர் மாவட்டம் ஆற்காட்டில் உள்ள அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவரது உடலுக்கு சென்னையைச் சேர்ந்த ராணுவ வீரர்கள் குழுவினர் மலர் வளையம் வைத்தும் தேசிய கொடி போர்த்தியும் மரியாதை செலுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் சுற்று வட்டார பகுதிகளில் பந்தல் சுரக்காய் விளைச்சல் அமோகமாக இருக்கும் பொழுதிலும் குறைந்த விலைக்கு விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். 20 நாட்களுக்கு முன் 20 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ சுரைக்காய் தற்போது வெறும் 9 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனையாவதாக கவலை தெரிவித்தனர். திண்டுக்கல்லில் விபத்தில் சிக்கி மூளை சாவு அடைந்த பள்ளி மாணவனின் உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்ட நிலையில் மாணவனின் உடல் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. விளாம்பட்டியைச் சேர்ந்த இளையராஜா என்பவரின் 13 வயது மகன் யோகேஸ்வரன் தனது பிறந்த நாளை முன்னிட்டு கடந்த 26ஆம் தேதி செம்மேடு முனீஸ்வரன் கோவிலுக்கு சென்றபோது பேருந்து மோதி விபத்தில் சிக்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வாக்குச்சாவடி மையம் இடமாற்றம், புதிய வாக்குச்சாவடிகள் அமைத்தல் உள்ளிட்ட பணிகளுக்கான முன்னேற்பாடு கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் பங்கேற்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் கத்தியை காட்டி மிரட்டி கல்லூரி பேராசிரியர் மற்றும் பெட்ரோல் பங்க் உரிமையாளரின் மனைவியிடம் 20 பவுன் நகையை பறித்த மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் சாத்தூர் 7000 பண்ணை சாலையில் மர்ம நபர்கள் பைக்கை நிறுத்திவிட்டு தப்பிச் சென்றதும் அந்த பைக் கரூரில் திருடப்பட்டது என்பதும் தெரிய வந்தது. தஞ்சாவூர் மாவட்டம் மனையேறிப்பட்டியில் அரசு பள்ளி அருகே சேதமடைந்துள்ள பழைய நீர்த்தேக்க தொட்டியை இடித்துவிட்டு புதிய தொட்டியை கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அசம்பாவிதம் நடப்பதற்கு முன் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் அவர்கள் எச்சரித்தனர். திருத்தணியில் வாகன நெரிசலை கட்டுப்படுத்தும் விதமாக கட்டப்பட்டு வந்த புதிய பேருந்து நிலையத்தின் கட்டுமான பணிகள் கிடப்பில் போடப்பட்டிருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. பேருந்து நிலையத்தின் புதிய கட்டடத்திற்கான தரைத்தளம் உள்ளிட்ட பணிகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்குவதில் காலதாமதம் ஏற்படுவதாக கூறி ஒப்பந்ததாரர் பணியை கிடப்பில் போட்டதாக கூறப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே சிறுவர் விளையாட்டு பூங்கா பூட்டியே கிடப்பதால் அங்கு குப்பைகள் கொட்டப்படுவதாகவும் விளையாட்டு உபகரணங்கள் துருப்பிடித்து காணப்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து பூங்காவை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரேசிலில் எலான் மஸ்கின் எக்ஸ் வலைதளத்துக்கு 24 மணி நேரத்தில் தடை விதிக்கப்படும் என அந்நாட்டு உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. எக்ஸ் நிறுவனத்துக்கான சட்டப்பூர்வ பிரதிநிதியின் பெயரை 24 மணி நேரத்தில் தெரிவிக்க வேண்டும் அல்லது நாடு முழுவதும் அதன் செயல்பாடு ரத்து செய்யப்படும் என பிரேசில் உச்சநீதிமன்ற நீதிபதி அலெக்சாண்ட்ரா டி மோரஸ் உத்தரவிட்டார். ஜப்பானில் கரையை கடந்த ஷான்ஷான் என்ற சூறாவளி கியூஷி பகுதியில் கடும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. புயல் கரையை கடந்ததும் பலத்த காற்று வீசியதோடு கடுமையான மழை பொழிவு ஏற்பட்டது. இதனால் பல இடங்களில் மின் சேவை துண்டிக்கப்பட்டதோடு விமான சேவையும் பாதிக்கப்பட்டது. வடக்கு ஜப்பானில் உள்ள ஃபெகுஓகா விமான நிலையத்தில் வீசிய பலத்த காற்றால் தரையிறங்க முடியாமல் ஜெஜு ஏர் விமானம் வானில் தள்ளாடிய காட்சிகள் வெளியாகியுள்ளது. ஷான்ஷான் புயலின் கோர தாண்டவத்தால் விமானம் தரையிறங்க முடியாத சூழல் ஏற்பட்டதால் மீண்டும் டேக் ஆஃப் செய்ய விமான நிலைய அதிகாரிகள் உத்தரவிட்டனர். தென்கொரியா தலைநகர் சியோலில் சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தில் எஸ்யூவி கார் ஒன்று முழுமையாக சிக்கிக் கொண்டதன் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற மீட்புக் குழுவினர் காருக்குள் சிக்கியிருந்த 70 வயது மூதாட்டி மற்றும் 80 வயது முதியவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி 50 கோடி ரூபாய் கொடுத்து ரோஹித் சர்மாவை வாங்க திட்டமிட்டுள்ளதாக பரவிய வதந்திகளுக்கு அணியின் உரிமையாளர் சஞ்சீவ் கோயன்கா மறுப்பு தெரிவித்துள்ளார். ரோஹித் ஏலத்திற்கு வருவாரா மாட்டாரா என்று யாருக்கும் தெரியாது என்றும், அப்படி ஏலத்துக்கு வந்தால் கூட ஒரு வீரருக்கு 50% சம்பளத்தை பயன்படுத்த முடியுமா என்றும் கேள்வி எழுப்பினார். 2025 IPL தொடரிலும் இம்பாக்ட் பிளேயர் விதிமுறை தொடர வேண்டும் என ரவிச்சந்திரன் அஸ்வின் குரல் எழுப்பியுள்ளார். இம்பாக்ட் பிளேயர் விதிமுறை இல்லாமல் போயிருந்தால் சிவம் துபே, துரு ஜுரேல், சபாஷ் அகமது போன்ற வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ICC வெளியிட்ட டெஸ்ட் பந்து வீச்சாளர்களின் தரவரிசை பட்டியலில் இந்திய வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் 870 புள்ளிகளுடன் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். ஆஸ்திரேலிய வீரர் ஜோஸ் ஹாசில்வுட் 847 புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்திலும், இந்திய வீரர் பும்ரா 847 புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்திலும் உள்ளனர். சீனாவில் நடைபெறும் ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை தொடரில் பங்கேற்க பாகிஸ்தான் ஹாக்கி அணி கடன் வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் ஹாக்கி அணி கடும் நிதி சிக்கலில் இருந்து வரும் நிலையில் கடன் வாங்கிய பணத்தில்தான் வீரர்கள் சீனா செல்ல டிக்கெட் எடுத்திருப்பதாக அந்நாட்டின் ஹாக்கி சம்மேளன தலைவர் தாரிக் புக்டி தெரிவித்துள்ளார். பிரபல கால்பந்தாட்ட வீரர் கிளியன் எம்பாப்பேவின் எக்ஸ்ட்ரா கணக்கிலிருந்து மெஸ்ஸியை கிண்டல் செய்து பதிவுகள் வெளியானதால் சமூக வலைதளங்களில் ரசிகர்களிடையே வார்த்தை போர் ஏற்பட்டது. இந்த நிலையில் கிளியன் எம்பாப்பேவின் எக்ஸ்ட்ரா கணக்கு ஹேக் செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்ததை அடுத்து அனைத்து பதிவுகளும் நீக்கப்பட்டன. நியூயார்க்கில் நடைபெற்று வரும் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரில் ஸ்ரீராம் பாலாஜி ஜோடி முதல் சுற்றில் வெற்றி பெற்றது. ஆண்கள் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அர்ஜென்டினாவின் கிடோ ஆண்ட்ரியோஸ் ஜோடி, நியூசிலாந்தின் மார்க்கஸ் டேனியல், மெக்சிகோவின் ரேயஸ் வரேலா ஜோடியுடன் மோதியது. இதில் ஸ்ரீராம் பாலாஜி ஜோடி போராடி வென்றதுடன் அடுத்த சுற்றுக்கு முன்னேறியது. தவறான எண்ணத்தில் அழைக்கும் திரைத்துறையினர் யாராக இருந்தாலும் நடிகைகள் செருப்பால் அடிக்க வேண்டும் என நடிகர் விஷால் வலியுறுத்தியுள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கம் முதியோர் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ் சினிமாவிலும் காலம் காலமாக அட்ஜஸ்ட்மெண்ட் தொடர்பான குற்றச்சாட்டு இருந்து வருகிறது என்றார். நடிகைகளின் பாலியல் புகார் தொடர்பாக நடிகர் விஷால் அளித்த பதிலில், அப்படிப்பட்டவர்களை செருப்பால் அடிக்க வேண்டும் என்று கூறிய நிலையில் தன்னிடம் நிறைய செருப்புகள் இருப்பதாக நடிகை ஸ்ரீ ரெட்டி பதில் அடி கொடுத்துள்ளார். அவர் எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், பொது வெளியில் மரியாதைக்குரிய நபர் போல் விஷால் காண்பித்துக் கொள்ள வேண்டாம் என காட்டமாக தெரிவித்துள்ளார். ரஜினி நடித்துள்ள வேட்டையின் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவை செப்டம்பர் 20 நடத்த படக்குழு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் பிரம்மாண்டமாக விழாவை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. வெற்றிமாறன் இயக்கத்தில் உருவாகி வரும் விடுதலை 2 படம் டிசம்பர் 20 வெளியாகும் என படக்குழுவினர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர். இந்த படத்தின் படப்பிடிப்பு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கும் நடிகர் சூரி மற்றும் விஜய் சேதுபதிக்கான காட்சிகள் படமாக்கப்பட்டு வருவதாக படக்குழு தெரிவித்துள்ளது. கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடித்துள்ள மெய்யழகன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா ஆகஸ்ட் 31 நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 96 படத்தை இயக்கிய பிரேம்குமார் இயக்கத்தில் உருவாகியுள்ள மெய்யழகன் திரைப்படம் செப்டம்பர் 27 வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜீவா நடித்துள்ள பிளாக் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது. KG பாலசுப்ரமணி இயக்கியுள்ள இந்த திரைப்படத்தில் பிரியா பவானி சங்கர் கதாநாயகியாக நடித்துள்ளார். த்ரில்லர் கதைக்களத்தில் உருவாகியுள்ள இப்படம் செப்டம்பர் 1 வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ் சினிமாவில் நெப்போட்டிசம் இல்லவே இல்லை என நடிகர் பரத் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள பிரசாத் லேபில் ஒன்ஸ் அபான் எ டைம் இன் மெட்ராஸ் படக்குழுவினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய நடிகர் பரத், திறமை இருந்தால் வெற்றி பெறலாம் என்ற நிலைதான் தமிழ் சினிமாவில் இருப்பதாக கூறினார். இருக்கையிலிருந்து எழுந்து நிற்க சல்மான்கான் சிரமப்படும் வீடியோவை பார்த்து அவரது ரசிகர்கள் கவலை அடைந்துள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாலிவுட்டின் முன்னணி நடிகரான சல்மான்கானுக்கு விலா எலும்பில் காயம் ஏற்பட்டதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற போது உடல்நலம் குன்றியவர் போல் எழுந்து நிற்க சிரமப்பட்ட வீடியோ வெளியாகியுள்ளது.
உலக பிரசித்தி பெற்ற நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. கொடியேற்று விழாவை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் ஆலய வளாகத்தில் குவிந்து புனித அன்னையை ஆராதனை செய்தனர். சென்னை பெசன் நகரில் அமைந்துள்ள அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தின் 52வது ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. வேளாங்கண்ணி மாதாவின் திருவுருவம் பொறிக்கப்பட்ட 12 அடி நீளம் கொண்ட திருக்கொடி 75 அடி உயரமுள்ள கொடிக்கம்பத்தில் ஏற்றி வைக்கப்பட்டு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. எம்ஜி மோட்டார்ஸ் நிறுவனம் சர்வதேச சந்தையில் தனது புதிய ZS மாடலை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. புதிய 2025 எம்ஜி ZS மாடல் வெளிப்புறம் மற்றும் உட்புறத்தில் பல மாற்றங்களை கொண்டுள்ளது. புதிய ZS ஹைபிரிட் வயர்லெஸ் ஸ்மார்ட் போன் கனெக்டிவிட்டி, எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக், 360 டிகிரி கேமரா என பல அசத்தல் அம்சங்களை வழங்குகிறது. சிட்ரோயன் சமீபத்தில் இந்தியாவில் புதுப்பிக்கப்பட்ட C3 மாடலை அறிமுகம் செய்வதாக அறிவித்த நிலையில் அதில் வழங்கப்பட்டுள்ள புதிய அம்சங்கள் குறித்த தகவல் வெளியாகி ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், பவர்டு விங் மிரர்கள், எல்இடி விஷன் ப்ரொஜெக்டர், ஹெட்லாம்புகள், 6 ஏர்பேக் போன்ற அம்சங்கள் வழங்கப்பட்டுள்ளன.